உலகம் முழுக்க வாழும் தமிழர்களோட மனதுல தம் நடிப்பால நிலையான இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிவாஜி கணேசன் அவர்கள் கடந்த 2001 மரணம் அடைந்தார். திரையுலகில சிவாஜி கணேசன் செய்த மகத்தான சாதனைகளையும் சேவைகளையும் போற்றும் வகையில அவருக்கு சென்னையில மணிமண்டபம் கட்டப்படும், சிலை நிறுவப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி கடந்த 2006 திமுக ஆட்சியின்போது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையில முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது. மெரினா கடற்கரையில காமராஜர் சாலையும் ராதாகிருஷ்ணன் சாலையும் சந்திக்கும் பகுதியில தான் சிவாஜி கணேசன் இடுப்புல கைய வச்சபடி சுமார் 8 அடி உயரத்துல கம்பீர சிலைய அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி 2006 July 12 திறந்து வைத்தாரு. இந்த நிலையில நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பிறகு சுமார் 50 ஊழியர்கள் சிவாஜி அவர்களோட சிலையை இரவோடு இரவாக அகற்ற தொடங்கினார்கள். 4:30 ராட்சத கிரீன் கொண்டு வந்து சிவாஜி அவர்களோட சிலையை லாரியில ஏத்தினாங்க. இதை தொடர்ந்து சிவாஜி அவர்களோட சிலை மணிமண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மெரினாவில இருந்து சிவாஜி கணேசன் சிலை அகற்றப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நடிகர் நடிகையர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகர் கமலஹாசன் சிவாஜி சிலை அகற்றப்பட்டது குறித்து தன்னோட ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் சொன்னது, சிவாஜி அவர்கள் ரசிகர்களோட மனதுல நடிக்க நினைத்த தமிழன் மனதிலும் பதிந்தவர். இனி ஒரு சிலை செய்வோம், அதை என்னாலும் காப்போம், அரசுக்கு அப்பால் என் அப்பா என கமலஹாசன் பதிவிட்டிருக்காரு. தற்சமயம் அடையாறுல உள்ள சிவாஜி கணேசன் அவர்களோட மணிமண்டபத்துல நடிகர் திலகம் சிலை பாதுகாப்பாக நிறுவப்பட்டிருக்கு. விரைவில் மணிமண்டபம் திறக்கப்பட்டு இந்த சிலையும் திறக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்ச அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலர் கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.